ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைக்காயில் எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கிறேன். அது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் அது மாதிரி வாழைக்காயை ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி இது மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், இது கூட ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு, பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. அது தோலோட கலரே மாறிடுச்சு. இப்போது அந்த வாழைக்காயெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போது இது வாழைக்காய் தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் இது தோலை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுக்கலாம். இந்த மாதிரி இது கூட நான் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அது வந்து 10 உருண்டைக்கும் மேலேயே இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணி இதப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியதான். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக வரும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் காரமும் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்காக ஒன்று பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கோங்க. இது இப்போ வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 2 சைடும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது மிச்சம் இருக்க உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சூடான சுவையான வாழைக்காய் போண்டா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு அப்போ யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.